இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர்நீத்த சமூக நீதி போராளிகளுக்கு விழுப்புரத்தில் மணிமண்டபம் கட்டப்படும் என சட்டப்பேரவையில் நேற்று விதியின் 110 கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். மாநிலத்தில் உள்ள வட்டார முதல் நகர்ப்புற மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப மற்றும் துணை சுகாதார நிலையங்களை மேம்படுத்திட 4,280 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பும் சிட்கோ மூலம் 218.22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 புதிய தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும் என அமைச்சர் தாமோ அன்பரசன் அறிவிப்பும் நேற்றைய சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் முக்கியமானவையாகும். 1989 ஆண்டு திமுக அரசு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பிரிவை அமைத்து அவர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டினை வழங்கியது என்றார். அந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 21 பேரின் தியாகத்தை போற்றும் வகையில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று கூறினார். 21 பேரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த முதலமைச்சர், ஏற்கனவே அவர்களது குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மாதந்தோறும் 3,000 ரூபாய் பென்ஷன் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அதே நேரத்தில் அரசு வேலைவாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை ஆய்வு செய்து அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். 1987 ஆண்டு இடஒதுக்கீடு போராட்டத்தில் காவல்துறையினுடைய துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகி இருக்கக்கூடிய 21 சமூக நீதி போராளிகள் தியாகத்தை மதித்திடக்கூடிய வகையில் ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். தியாகிகளாக மாறிய 21 தியாகிகளுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல குடும்பத்திற்கு பென்ஷன் தொகையாக மாதம் 3,000 ரூபாய் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொன்று என்ன குறிப்பிட விரும்புவது, அரசு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. நிச்சயமா அது குறித்து ஆய்வு செஞ்சு அரசு சார்ந்த நிறுவனங்களில் கல்வி தகுதியின் அடிப்படையில் நிச்சயமாக அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று அந்த உறுதியும் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்பனை செய்வது தொடர்பான சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் பேரவையில் கொண்டுவரப்பட்டது. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தனர். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பொதுத்துறை நிறுவனங்களின் சொத்துக்களை விற்கக்கூடாது என்று வலியுறுத்தி பிரதமருக்கு தாம் கடிதம் எழுத இருப்பதாக கூறினார்.